ஜெயா டிவி நேயர்களுக்கு அபிராமியின் அன்பான வணக்கங்கள். வேர்ல்ட்ஸ் ஹெல்தியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது உலகின் மிக சத்தான காலை உணவு எதுன்னு தெரியுமா? அது வேறு எதுவுமே இல்லை, நம்முடைய பழைய சாதம்தான். அதாவது பழைய சாதத்தில் B6, B12 போன்ற பல விட்டமின்கள் இருப்பதாக நான் சொல்லலை, ஆராய்ச்சிகள் இன்று சொல்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதை என்றோ தெரிந்து இன்றளவும் நம்முடைய உணவு பழக்கத்தில் இது இருந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிறப்பு தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே ஒரு நம்முடைய முன்னோர் வழியில் நம்முடைய நிகழ்ச்சியில், அதாவது நம்முடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில், தினமும் ஒரு மூலிகையை பற்றி நம்முடைய மருத்துவர் காத்திரு தணிகாச்சலம் சார் அவர்கள் ரொம்பவே விரிவாக சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் சிறப்பான எந்த மூலிகை வகையை இன்று நம்முடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்? நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து இப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் கஞ்சி, பழங்கஞ்சின்னு சொன்னீங்க. நான் வியட்நாம் சென்றிருந்தேன் இப்போ. அப்போ வியட்நாமில் ஹோட்டலில் வந்து காலை உணவு வரிசையாக வச்சிருந்தேன். வச்சுருக்கும் போது முதல் உணவு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா அதில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா கஞ்சி அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அதனால் வந்து வியட்நாம்லேயும் காலை உணவு கஞ்சி என்றே அழைக்கப்படுகிறது. கஞ்சி என்பது அரிசி, சோற்றில் அரிசியை போட்டு வேக வைத்து எடுக்கக்கூடிய ஒரு உணவு. அந்த உணவை தான் இங்கே அவர்கள் காலை உணவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கஞ்சி என்பது நம்முடைய பண்டைய உணவாக இருந்தாலும் கூட உலகத்தின் பல நாடுகளில் அந்த கஞ்சி என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே மாதிரி நார்வேக்கு போனால் நார்வேலையும் கஞ்சிக்கு பேர் கஞ்சி என்றே அழைக்கப்படுகிறது. அதனால் வந்து இந்த கஞ்சி என்பதை பொறுத்தவரையும், பழங்கஞ்சி என்பதை பொறுத்தவரையும், பழஞ்சோறு என்பது மிகவும் ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயம், இன்றைக்கி என்ன மருந்து பற்றி நம்ம பேச இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப பரவலாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை நோய் என்பது ஒரு சமூக நோய் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. முன்னாடி பணக்காரர்களுக்கான நோய் என்று இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படி இருந்தது, இது நமக்கெல்லாம் வராதுப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருந்த நோயாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 100க்கு 25 பேர் சர்க்கரை நோயோடு அல்லது சர்க்கரை நோய் வரக்கூடிய ஆபத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் சொல்லுது. அப்போ இந்த சர்க்கரை நோய்க்கும் இந்த உணவுகளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்முடைய பாரம்பரிய உணவுகள் சாப்பிட்டு வந்த காலத்தில் இந்த அளவுக்கு சர்க்கரை நோய் இல்லை அப்படிங்கிற நிலையில், அரிசியே ஏதோ நமக்கு ஆகாத உணவு போலையும், இது ரொம்ப ஆபத்தான உணவு போலையும் இந்த கம்பெனிகள் நமக்கு வந்து ஒரு பெரிய பயமுறுத்தலை ஏற்படுத்திட்டு அவருடைய உணவை கொண்டு வந்து சாப்பிட்ட பிறகு இன்றைக்கி சர்க்கரையினுடைய அளவு, சர்க்கரை நோயாளர்களுடைய அளவு, சர்க்கரை நோயாளர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த எண்ணிக்கை கூடி இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளர்களுக்கு, இல்லைனா சர்க்கரை நோய் வந்து விடுமோன்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு மருந்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கோம். ஓகே சார். கண்டிப்பாகவே சர்க்கரை நோய் அப்படின்னாலே வருத்தமிகு ஒரு விஷயம்தான். ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நம்முடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் அதுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு குறிப்பாக தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் சார்? இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ வெந்தயச்சாறு. சார், நம்முடைய நிகழ்ச்சியில் நிறைய முறை நீங்கள் வந்து ஆவாரம்பூ வச்சு சர்க்கரை நோய்க்கான தீர்வை சொல்லியிருக்கீங்க. இன்று அதோடு சேர்த்து இந்த வெந்தய கீரையை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த வெந்தயக்கீரையோட பலன்கள் என்னென்ன சார்? இப்போ ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆவாரம்பூ என்பதை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய்க்கு மருந்து என்றாலும் கூட, சர்க்கரை நோயிலேயே பர்டிகுலராக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சர்க்கரை நோயினுடைய அளவு அதிகமாகிடுச்சுன்னா சிறுநீரகங்களில், சிறுநீர் பாதைகளில் வெடிப்பு வந்துடும். அது ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம். அந்த மாதிரி வெடிப்பு வந்து வீக்கம் வந்து அந்த இடத்துல கூடு கூட வெடித்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில், அந்த நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளர்களுக்கு இந்த ஆவாரம்பு வந்து மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல், வெள்ளைப்போக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி வந்து சூடு, உடல் சூடு, இதெல்லாம் கூட இந்த ஆவாரம்பு மிக அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் நம்ம சொன்னாலும் திரும்பவும் நம்ம நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இந்த வெந்தய கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு வந்து மிக அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருப்பை கட்டிகள், அந்த நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம், பிசிஓடிஸ், அந்த பிசிஓஸ் வந்து மிக இயற்கையான முறையில் கரைப்பதற்கு வெந்தயத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி வெந்தயம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும். கொலஸ்ட்ரால் லெவலை, அதாவது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும், நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுவிக்கவும் கூட ஒரு அற்புதமான ஒரு கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம வெந்தயக்கீரை. அதே மாதிரி ஒபிசிட்டியினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், சிறுநீரக தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் கூட அந்த வெந்தயக்கீரை மருந்தாக பயன்படுத்தலாம். குறிப்பாக சர்க்கரை நோயாளர்களுக்கு மிக அற்புதமான மருந்தாக வெந்தயத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அந்த நிலையில் இன்றைக்கு நம்ம ஆவாரம்பூ வெந்தய
இலைச்சாறு அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு செஞ்சு காட்டப்போம். கண்டிப்பாக சார், அற்புதமான பல பலன்களை சொன்னீங்க. செய்முறைக்கு கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் போயே ஆகணும். இவ்வளோ பலன்கள் உள்ள இந்த மூலிகைகளை வச்சு முதலாவதாக என்ன செய்யலாம்? முதலாவதாக ஆவாரம் பூ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வெந்தயக்கீரை, வெந்தயக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் கீரையாக பார்த்து நல்ல இளம் கீரைகளாக நம்ம வாங்கிக்கணும். இல்லைனா வீடுகளில் கூட இதை நம்ம விளைவிக்கலாம். வீடுகள்லேயே நம்ம தோட்டத்தில் ஒரு தொட்டி வைத்து விளைவிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆவாரம் பூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூ இலை அது எல்லாமே சமூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறும் பூ மட்டும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. குறிப்பாக இதை பயன்படுத்தும் போது டயபெட்டிக் கேங்க்ரீனுக்கு மிக அற்புதமான மருந்து. டயபெட்டிக் கேங்க்ரீனால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இதை வந்து மருந்தாக எடுத்துக்கொள்கிற போது அந்த கேங்க்ரீன் வந்து முற்றிலும் முழுதாக குணமடையும். அந்த காயங்களை ஆற்றும், புண்ணாற்றும், அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள் போக்கும். அதே மாதிரி அந்த நரம்புகளினுடைய செயல்பாடு பாதிப்பு இருக்குது, நம்னஸ் இருக்குது அப்படின்ற கூடியவர்கள்லாம் கூட இதை வந்து அதை பயன்படுத்தலாம், மருந்தாக பயன்படுத்தலாம். போதுமான ஒரு கட்டு போல எடுத்துக்கலாமா? ஒரு கட்டு அதிகம், சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூ இலை எல்லாமே சேர்ந்ததா எடுத்துக்கணும். அப்போ ஒரு கைப்பிடி அளவு போதும். கைப்பிடி அளவுக்கு போதுமானது. இது ரொம்ப துவர்ப்பு சுவையுடையதாக இருக்கிறது. இது உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய ரணங்கள் அதெல்லாம் கூட ஆற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மிக அற்புதமான மருந்து. அடுத்ததாக வெந்தயக்கீரை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டு எடுத்துக்கலாமா? வெந்தயக்கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம். லேசாக கசப்பும் துவர்ப்புமான சுவையோடு இருக்கும். அந்த வேர் நீக்கி அந்த இலைகள் தண்டோடு எடுத்துக்கிறோம். வெந்தயக்கீரை அப்புறம் ஆவாரம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். அந்த சாறு அரைச்ச உடனேவே அந்த வாசனை நல்லா கும்பன்ருக்கு, அந்த வெந்தயக்கீரையினுடைய வாசனை. வெந்தயக்கீரையை நம்ம வந்து இயல்பாக அந்த இளம் கீரைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். வெந்தயக்கீரையை நெய்யில் வதக்கி உளுந்தெல்லாம் போட்டு வதக்கி எண்ணெயெல்லாம் போட்டு அதை செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. வெளிர் பச்சை நிறத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு. என்னுடைய சாறு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெந்தயக்கீரை ஆவாரம் பூச்சாறு இப்போது தயாராக உள்ளது. இப்போ தயாராகிடுச்சு, எப்படி உபயோகிக்கணும் சார்? இதை காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிடலாம். அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், பெண்களை பொறுத்தவரையும் வெள்ளைப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், அதே மாதிரி சிறுநீர் பாதையில் எரிச்சல் உள்ளவர்கள், சிறுநீர் தாரைகளில் வெடிப்பு உள்ளவர்கள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து அந்த சிறுநீர் கழிகிற இடத்துல வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது, வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு விதமான துர்நாற்றம் இருக்குது. அதே மாதிரி உடம்பில் வந்து சிலருக்கு கற்றாழை நாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை போக்கும். நிறைய பேர் சென்ட் அடிச்சுப்பாங்க, 24 மணி நேரம் கேரண்டி, 12 மணி நேரம் கேரண்டின்னு. அடுத்த அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த சென்ட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அதனால் வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை உள்ளுக்கு சாப்பிடுங்கிற போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன், கிருமிகள், பாக்டீரியா இதெல்லாம் கூட அழிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. அதனால் வந்து இது யாரெல்லாம் முடியுமோ, வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வந்து சாராக ஜூஸாக சாப்பிடலாம். குறிப்பாக சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு மூலிகை சாறு. நன்றி சார். அதாவது நம்முடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் பல சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆவாரம் மற்றும் வெந்தயக்கீரை வச்சு இந்த சாறு செஞ்சுருக்காங்க. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சார். நம்முடைய நிகழ்ச்சியில் அதை செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்று நான் செய்து காட்டியிருக்கக்கூடிய ஆவாரை வெந்தயச்சாறு உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் விதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.